ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ஃப்ரம் கோமதி மேத் சேனல். கெமிஸ்ட்ரி வேதியியல் வந்து நான் ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் இது வந்து ராங் மெத்தட். பட் இருந்தாலும் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மொமெண்ட் ஸ்டடி அப்படிங்கிறப்போ தே கேன் யூஸ் திஸ் ஃபார் கிளாஸ் 11. சரியான விடையை தெரிவு செய்க. இப்போ இது எல்லாமே நான் படிக்கலை, அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. இங்கே 5, 6 இருக்கா, இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 30. அப்போ இதுதான் ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஒன். தென் 45 nm அலைநீளம் உடைய ஒளியின் ஆற்றல், இங்கே 4 + 5, இதை ஆட் பண்ண என்ன வரும், 9. இதை எடுத்துக்க, 1 + 8, இதை ஆட் பண்ணாலும் 9. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது ஆட் பண்ணால் 9, திஸ் ஆல்சோ ஆட் பண்ணுறப்ப 9. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. இரு கதிர்வீச்சின் ஆற்றல் இதுவும் அப்படி தான், λ1 λ2. ஸோ λ1 λ2, அடுத்தது 1 2, இந்த ஆர்டர் 1, அதுக்கடுத்த ஆர்டர் என்ன, 2. இங்கேயும் அப்படி தான் இருக்குது, λ1 λ2, ஆனால் ஆர்டர் வந்து மாறி இருக்குது, இங்கே 2 இங்கே 1. ஸோ இது வந்து வராது. ஸோ இந்த ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். மின்புலத்தின் நிறமாலை கோடுகளின் உடைவு, இதை பார்த்து நிறமாலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா மின்புலத்தின் நிறமாலை கோடுகள் விழும். இதுக்கு வந்து இதுதான் கரெக்டு. இது எப்படின்னு அப்படின்னா ஸ்டார்க்கு எஸ்ன்னு வருது, எஸ் ஃபார் ஸ்கைன்னு ஞாபகத்துக்க. இந்த நிறமாலை அப்படின்னா வானவில், நிறமாலை கண்டிப்பாக அது வானவில்லுக்கு பொருத்தமாக இருக்கும், நிறங்கள் அடங்கியது. ஸோ அந்த வானவில்ங்கிற இது நிறமாலைன்னு வரப்போல்லாம் அந்த வானவில் ஞாபகத்து. ஸோ வானவில் எங்கே இருக்கும், ஸ்கையில். ஸோ ஸ்டார்க். அப்புறம் இது ஃபுல்லாகவே நம்பர் இல்லையா, அப்போ இந்த ஆப்ஷனில் வரக்கூடியது இதில் இந்த 2 நம்பர் இருக்குது. அப்போ இது ஆப்ஷன் கரெக்ட். தென் தான் போர் அணுக்கொள்களின் இது இருக்கு இல்லையா, இங்கே குறைவான ஆற்றலுடைய அப்படின்னு சொல்லி இருக்குது. குறைவான ஆற்றலுங்கிறப்போ இந்த 5 - 4 - 1, 6 - 5 - 1. அப்போ இதெல்லாம் மைனஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமான என்ன வருது, குவெஸ்டினில் வந்து குறைவான அப்படின்னு இருக்குது. அப்போ இது ஈக்குவலாக இருக்குது, இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜனில் ஹைட்ராஜாயின் இங்கே எத்தனை லெட்டர் வேர்டு இருக்குது, 5 லெட்டர் வேர்டு இருக்குது. அப்போ இதுதான் வந்து கரெக்டு. சரி, இதை ஞாபகத்து வச்சுக்க, இந்த ஆப்ஷனை ஞாபகத்து வச்சுக்க, இந்த க்ளூவை ஞாபகத்தில் வச்சுக்க. தென் 7, இதெல்லாமே நீ படித்து பார்த்துக்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூற்று சரி காரணம் தவறுங்கிறது ரெண்டு கொஸ்டினில் தான் இருக்குது, இங்கே ஒன்று இந்த பக்கம் ஒன்று வருது. இந்த கொஸ்டினுக்கு தான் வந்து கூற்று சரி காரணம் தவறு அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்டு. சரி, எப்படி இந்த லெசனில் ரெண்டு கொஸ்டினில் தான் இந்த டைப்பில் இருக்குது, அதில் இந்த கொஸ்டினுக்கு வந்து இது தான் வரும். எப்படி அப்படின்னா இங்கேயும் அப்படி தான், நிறமாலை அப்படின் இருக்குது. நிறமாலைங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வானவில் அப்படின்னு சொல்லி. இதை பாசிட்டிவாக எடுத்துக்க, அப்போ இது சரியானது அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ கொடுக்கப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறப்ப இது 8. இங்கே எலக்ட்ரான் அச்சுகளின் வரியிட்டு, அப்போ இது எக்ஸு, இது ஒய், இது இஜெட்டு. ஸோ x² y² z² அப்படின்னு சொல்லி வச்சுக்க. இங்கே இது ரிப்பீட் ஆகுது, இஜெட்டெல்லாம் ரிப்பீட் ஆகுது, அப்போ இதுதான் வந்து சரியானது. ஒரே ஆர்பிட்டல் உள்ள இரு எலக்ட்ரான்கள் வேறுபடுத்தி அறிய உதவுது தற்சுழற்சி குவாண்டம். வேறுபடுத்திங்கிறத ஞாபகப்படுத்திக்க. அப்போ எலக்ட்ரான், ஸோ E1 E2, இதனுடைய தற்சுழற்சி ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி வச்சுக்கேன், இதை வேறுபடுத்துறது இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் மாதிரி வச்சுக்க. E1னுடைய பர்ஃபார்மன்ஸ், E2னுடைய பர்ஃபார்மன்ஸ், அதை வேறுபடுத்துதல். ஸோ தற்சுழற்சி, இது பார்த்தீங்கன்னா கத கதகதன்னு இருக்கா, இது ரொம்ப ஈஸி. இங்கே என்ன இருக்குது, 6 + 3 + 6 + 5, இதை ஆட் பண்ணினா என்ன வரும், 20 + 4. ஸோ இதை ஆட் பண்ணினா 30 அப்படின்னு வரும். ஸோ இதுக்குள்ளே எதை ஆட் பண்ணால் 30 வரும் அப்படின்னு சொல்லி பாரு. ஆப்ஷன் இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்பார், இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 31. ஸோ இந்த ஆப்ஷன் சரியானது. நெக்ஸ்ட்டு ஒரு துணைக்கண்டத்தில் உள்ள அதிகபட்சம்னா அதிக ஆன்சர் வர்றது, இதோட ஆன்சர் 2, இதை ஆட் பண்ணால் 3, இதை ஆட் பண்ணால் 6. அப்போ இதுதான் சரியானது. இந்த எலக்ட்ரான் கோண மதிப்பானது,
இதனுடைய கோண மதிப்பு அப்படிங்கிறப்போ இதுலேயும் அதிகமானது அப்படின்னு சொல்லி எழுதிக்க. ரூட்டு கம்மி, இதுவும் கம்மி, இதுவும் கம்மி. ஏன்னா 4√4 2 வரும், அந்த 6 தான் கரெக்டு, அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ இ இந்த மதிப்புன்னு வர்றப்ப நம்ம அதிக மதிப்பு அப்படிங்கிற இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது n=3 n=1 இப்படி இருக்கா. இதில் வந்து இதில் குறைவு எடுத்துக்கிறோம். மீன்ஸ் என்ன மீன்ஸ் இங்கே தான் அதிகம்னு சொன்னீங்க, இங்கே குறைவுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த வேர்டை பார்த்துக்க, அதிகபட்சம். உடனே நான் அதுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன சொல்லுவோம், குறைந்தபட்சம். இது இந்த வார்த்தை வந்து கரெக்டாக இருக்குது, அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக. அப்படி பார்த்தா இங்கேயும் தான் அதிகபட்சமாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே +1 -1 கேன்சல் ஆயிரும். இங்கே 2 2 2 அப்புறம் 3 இங்கே இருக்குது, அந்த அந்த மாதிரி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தென் இந்த இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2 ஆப்ஷன் தான், இதில் மட்டும் இது மட்டும் நீ கூற்று சரி காரணம் தவறு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா n=3 அப்படின்ட்டுருக்கா. முதலீடுனா ஆர்டர்களின் மொத்த எண்ணிக்கை, ஆப்ஷன். இது ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட். எப்படின்னா 3ங்கிறது 9 அசோசியேட் ஆகிருக்கு இல்லையா, 3 3 9 அப்படின்னு சொல்லி வருது, மற்றதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இங்கே அந்த 3 டேபிள் இது கூட அசோசியேட் ஆகுது. ஸோ இது கரெக்டு. அடுத்தது என்னுடைய வரிசை, இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது D ஃபார் டாக்டர், தென் P ஃபார் பேஷண்ட். டாக்டர் யாருக்காக இருக்கிறாங்க, பேஷண்ட்டுக்காக. டீச்சர் யாருக்காக இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டுக்காக. ஃபாதர் யாருக்காக இருக்கிறாங்க, அந்த ஃபேமிலிக்காக. ஸோ இந்த மாதிரி D ஃபார் பேஷண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்க. ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட அப்படி இருக்குது, பேஷண்ட் ஃபார் டாக்டர்னு வராது, டாக்டர் ஃபார் பேஷண்ட். இது ரொம்ப ஈஸி. இது தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. தொகுப்புனாவே ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் முடியணும் இல்லையா. இந்த கடைசி வரைக்கும் முடியறது ரோமன் லெட்டர் 5, இதில் ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள், இது இந்த 8ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்க. இதில் இந்த 1 + 7 ஆட் பண்ண என்ன வரும், 8. ஸோ இந்த ஆப்ஷன் சரியானது. இதுலேயும் அப்படி தான் இந்த தளம் வர்றப்போ இது XYZ. XYZ-க்கு ஏதோ சம் நம்பர் இருக்குது, இதில் எந்த நம்பருமே இல்லை, இது எதுன்னு தெரியாது. அப்போ நம்ம எத்தனை எடுத்துக்கலாம், 0 அப்படிங்கிறத சொல்லி எடுத்துக்கலாம். நிச்சயமற்ற தன்மை அப்படின்ட்டுருக்கு, அதன் திசை வயத்தின் குறைந்தபட்சம், அவனே குறைந்தபட்சம்னு கொடுத்துட்டான். அப்போ கண்டிப்பாக இதுதான் வந்து குறைந்தபட்சம் அப்படின்னு வரும். இந்த எம்லேயும் 2M மட்டும் கம்பேர் பண்ணுறேன், இதை விட்டுறணும். இந்த M 2M கம்பேர் பண்ணிவிட்டு, ஏன்னா வகுப்புகள் கீழே வகுக்கூடியன்னு அதிகமாக இருந்தால் அதனுடைய ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், குறைவாக வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. நிறையவில் இதுக்கு ரொம்ப ஈஸியானது தான். இங்கே 31 இருக்கு இல்லையா, இந்த 31 ஆட் பண்ணினா என்ன வரும், 4 வரும். இந்த 100 4 டிவைட் பண்ணலாம் இல்லையா, அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு. ஸோ இந்த 100 இந்த 4 சம்மந்தம் இருக்குது, அப்போ இந்த ஆன்சர் கரெக்டு. இங்கே 3 + 2 5 இருக்குது, அது கூட எடுக்கலாம், பட் இதை தாண்டி தான் இது வருது. ஸோ இந்த 1 நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுவும் ரொம்ப ஈஸியானது. இங்கே வந்து 5 இருக்குது, இது பார்த்தியா 5 இதுவும் 5 5 25 இதீரை போட்டிருக்கு, இது 5 இதில் அதிகமாக இருக்கக்கூடியது இதே இதுதான். ஸோ 8 5 40 அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஆற்றல்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆன்சர் தான் வந்து என்ன அப்படின்னா 3 வட்டப்பாதை அப்படின்னு சொல்லியிருக்கு. 3 வட்டப்பாதையில் வட்டப்பாதையினுடைய ஆற்றல் மதிப்பு -8. அப்போ முதல் வட்ட பாதைங்கிறப்போ -9, ஏன்னா -9 குறைவு, -3 -Eங்கிறது அதிகம். -Eனால் என்ன, -1A. ஸோ -1 தான் கிரேட்டர், -9 ஸ்மாலர், மிக குறைந்த. இப்படியே போக போக மிக குறைந்த மதிப்பு. ஸோ குறைவான மதிப்பு அப்படிங்கிறப்போ இதை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல் ஆற்றல் வட்டப்பாதை, 2 ஆற்றல் வட்டப்பாதை, 3 ஆற்றல். சும்மா நான் இது ஒரு இதுக்காக தான் சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாதது. அதனால் இதுதான் வந்து கரெக்டானது. காலத்தை சார்ந்து அமையாத, இது கொஞ்சம் பார்த்தவே வித்தியாசமாக இருக்குது, அதனால் இதை ஞாபகத்தை வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது, நிச்சயமற்ற தன்மை. இந்த வார்த்தை பார்த்துக்கணும், அந்த கீ, இதை வந்து கீவேர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கீவேர்டை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணிக்க.
நிச்சயமற்ற தன்மை நிச்சயமற்றதுனாவே அது என்னது சம் எரர் அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ எரருக்கு இ இதை இது சரி, இங்கேயும் தான் ஈ இருக்குது. அப்போ எதை சூஸ் பண்ணுறது? இதை விட்டுரு, இதில் ஈ இல்லை. இப்போ இங்கே சமன்பாடுன்னு இருக்கு இல்லையா, சமன்பாடுனவே கண்டிப்பாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், இம்மிடியேட்டாக எக்ஸில் தான் சொல்லுவோம், 4x + 5y இந்த மாதிரி எக்ஸில் தான் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் அப்படின் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் கரெக்ட். தேங்க்யூ. இதனுடைய PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தட் யூ கேன் யூஸ்.